ஹலோ ஹாய், இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா சீ டெயில்ஸ். லஞ்சுக்காக ஒரு நல்ல சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தேடிட்டுருந்தோம். ஸோ அப்போ தான் கூகுளில் பார்க்கும்போது சீ டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு ECR-ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. 4.7 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ வண்டி அங்கே விழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது சைட்லேயே வந்துட்டு ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து நம்ம பக்கம் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் மொரோவர் அவங்க பார்ட்டி ஆர்டர்ஸ் கூட அண்டர்டேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் போகும்போது ஒரு பார்ட்டிக்காக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும் போது ஃபிஷ்க்கும் ஃபீட் பண்ணலாம். அண்ட் ஆம்பியன்ஸ் வாஸ் வெரி குட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி வாஸ் வெரி வெரி குட். ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் இனிஷியலி நண்டு ரசம் சூப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப் வாஸ் வெரி டேஸ்டி அண்ட் நண்டுமே ரொம்ப நல்லா டெண்டராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒரு மேஜர் ட்ராபேக்கே இது ஓப்பன் ஸ்பேஸ்ன்றதுனால நிறைய ஈ வந்துட்டே இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு அது சாப்பிடும் போது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தது. அங்கே நமக்கு போர்ட்டபிள் ஃபேன் வச்சுருந்தனால அந்த ஈலாம் கொஞ்சம் பறந்து போயிடுச்சு. அண்ட் இது ஏசி ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஓப்பன் ஸ்பேஸ்ன்றதுனால அந்த ஆம்பியன்ஸ்னால நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டார்டருக்கு வந்து நாங்கள் கிறிஸ்பி கலர் மாதிரி சொல்லியிருந்தோம். இட் வாஸ் வெரி கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி. அண்ட் கீ ரைஸ் வந்து மெயின் கோர்ஸ்க்கு அண்ட் லெமன் ப்ரான்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஃபேமஸான டிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் தவா ப்ரான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த கீ ரைஸ்க்கு வந்துட்டு தொட்டு சாப்பிட்றதுக்காக. கீ ரைஸ் வாஸ் ரியலி அல்டிமேட். எங்கே நம்ம கீ ரைஸ் சாப்பிட்றோம் ரொம்ப நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் நாட் அன் பிக் டீல். பட் ஹியராவாக இருக்கட்டும், அங்கே நாங்கள் சாப்பிட்ட ஸ்குவிட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும் அண்ட் உள்ள அந்த அந்த மீட்டோட ஃப்ளஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அண்ட் எப்போவுமே நம்ம எக்ஸ்ட்ரா மிச்சம் ஏதாவது வைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நாங்கள் அந்த டைமில் நல்லா க்ளீன் ஸ்வீப்பாக ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபிஷ்ஷுக்கோ ஃபீட் பண்ணிவிட்டு அங்கே போட்டிருந்த ஏஆர் ரஹ்மான் சாங்கையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ரொமான்டிக்கான கிளைமேட்டோட அந்த ஒரு வியூவில் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தது. ஏன்னு நான் கடைசியாக சொல்கிறேன், பிகாஸ் ரேட் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு நார்மலாக இல்லை. பட் இட் வாஸ் குவைட் ஹை வென் கம்பேர் டு அதர் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் இட். அண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும் பில் வந்து 1797 கிட்டே வந்துச்சு, ஆல்மோஸ்ட் 1800. பட் ஸ்டில் இட் வாஸ் வர்த் இட். அந்த ஈயை தவிர